ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், திஸ் இஸ் வின்சன். நம்ம சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்க. நம்ம சேனல் வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட கரியர் செட் பண்ணுறதுக்காக தான். டிப்ளமோ பேராமெடிக்கல் கவுன்சிலிங் நம்ம நிறைய வீடியோஸ் வந்து உங்களுக்கு நம்ம அப்லோட் பண்ணிட்டுருக்கோம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நேற்றுக்கு நான் வீடியோவில் சொல்லியிருந்தேன், டிப்ளமோ பேராமெடிக்கல் கவுன்சிலிங் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப ரொம்ப வித்தியாசமான கவுன்சிலிங். அதனால் கொஞ்சம் நீங்கள் டிப்ளமோ பேராமெடிக்கல் கவுன்சிலிங் அட்டன் பண்ண போகிறீங்க அப்படின்னா கொஞ்சம் நீங்கள் பொறுமையாக இருந்து நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தீங்கன்னா பார்த்து அதுக்கப்புறம் நீங்கள் அட்டன் பண்ணணும். ஏன்னா நமக்கு பிரிச்சுடுவாங்க சரியா. இப்போ டிப்ளமோ இன் ஃபார்மசிக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த ரேங்க்லேருந்து எந்த ரேங்க் வரைக்கும் கூப்பிட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லி நீங்களே பாருங்கள். அதாவது டிப்ளமோ இன் ஃபார்மசிக்கு ஜென்ரல் ரேங்க் அப்படின்னு சொல்லி ஜென்ரலாக நமக்கு ஒரு ரேங்க் வந்திருக்கு பார்த்திங்களா, அதில் 1வது ரேங்க்லேருந்து 1470 ரேங்க் வரைக்கும் லாஸ்ட் இயர் என்ன பண்ணிங்கன்னா கூப்பிட்டுருக்காங்க சரியா. 1வது ரேங்க்லேருந்து 1470 ரேங்க் வரைக்கும் ஃபார்மசிக்கு என்ன பண்ணிக்கலாம்னா கூப்பிட்டுருக்காங்க. அதுவே அடுத்து டிப்ளமோ இன் ஆப்டோமெட்ரி, ஆப்டோமெட்ரிக்கு வந்து பார்த்தோம் அப்படின்னா 1வது ரேங்க்லேருந்து 351வது ரேங்க் வரைக்கும் தான் என்ன பண்ணிக்கலாம்னு சொல்லி கூப்பிட்டுருக்காங்க. இதுதான் நான் சொன்னேன் ரொம்ப ரொம்ப வித்தியாசமான கவுன்சிலிங். அதனால் ரொம்ப சுதாரிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும்னு சொல்லி பார்த்தோன்னா இருக்கணும். மேக்ஸிமம் வந்து பார்த்திங்கன்னா இந்த வருஷமும் நமக்கு இந்த ரேங்க்குள்ளே இந்த ரேங்க் ரேஞ்சுக்குள்ளே தான் நமக்கு என்னான்னு சொல்லி பார்த்திங்கன்னா இந்த வருஷமும் நமக்கு வந்து கவுன்சிலிங் வந்து கால்ஃபர் பண்ணுறதுக்கு வாய்ப்புகள் வந்து அதிகமாக இருக்குது சரியா. அதனால் இந்த ரேங்க் ரேஞ்சுக்குள்ளே, அதாவது ஜென்ரல் ரேங்க், இது வந்து கம்யூனிட்டி ரேங்க் கிடையாது, ஜென்ரல் ரேங்கை பற்றி நம்ம பேசிகிட்டு இருக்கோம். இந்த ரேங்க் ரேஞ்சுக்குள்ளே நீங்கள் இருக்கீங்களா அப்படிங்கிறத என்ன பண்ணு சொல்லி பார்த்திங்கன்னா ஒன்ஸ் நீங்கள் வெரிஃபை பண்ணிக்கோங்க. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதர் டிப்ளமோ சர்டிஃபிகேட் கோர்சஸ், மற்ற எல்லா கோர்சஸுக்கும் என்ன பண்ணுறோம்னு சொல்லி பார்த்திங்கன்னா 1வது ரேங்க்லேருந்து 4000 ரேங்க் வரைக்கும் எல்லா பேருமே எல்லா பேர்த்தையுமே என்ன பண்ணிக்கணும்னு சொல்லி பார்த்திங்கன்னா ஒரே கவுன்சிலிங் தான் இங்கே. ஏன்னா வந்து நமக்கு இதில் வந்து பார்த்திங்கன்னா ப்ரைவேட் காலேஜஸ் எதுவுமே வராது, ஒன்லி ஃபார் என்னான்னு சொல்லி பார்த்திங்கன்னா அதாவது கவர்மெண்ட் காலேஜ் மட்டும்தான் நமக்கு டிப்ளமோ பேராமெடிக்கல் கவுன்சிலிங்கில் நமக்கு உள்ளே வரும். அதை நீங்கள் தெரியாதுன்னா ஒன்று சொல்லி பார்த்தா தெரிஞ்சுக்கணும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா மல்டிபர்பஸ் ஹாஸ்பிட்டல் ஒர்க்கர் கோர்ஸ், இதுக்கு என்ன பண்ணிக்கலாம்னு சொல்லி பார்த்திங்கன்னா 1வது ரேங்க்லேருந்து 455 ரேங்க் வரைக்கும் மட்டும் என்ன பண்ணிக்கலாம்னு சொல்லி பார்த்திங்கன்னா கூப்பிட்டுருக்காங்க சரியா. இந்த மாதிரி நாளாக நம்மளை என்ன பண்ணுவாங்க சொல்லி பார்த்தா பிரிச்சுடுவாங்க. பிரிச்சுட்டு அதுலேருந்து என்ன பண்ணுவாங்க சொல்லி பார்த்தா நம்மளே கூப்பிடுவாங்க சரியா. அதனால் டிப்ளமோ பேராமெடிக்கல் கவுன்சிலிங் அட்டன் பண்ணும்போது கொஞ்சம் சுதாரிப்பாக நம்ம எந்த ரேங்க்கில் இருக்கோம், நம்மளை கூப்பிட்டுருக்காங்களா இல்லையா அப்படின்னு சொல்லி என்ன பண்ணுங்கன்னு சொல்லி பார்த்தா தெளிவாயிருங்க. சப்போஸ் உங்களுக்கு பேராமெடிக்கல் டிகிரி அட்மிஷன் ஹெல்ப் வேணும் அப்படின்னா நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கூகுள் ஃபார்ம் கொடுத்துங்க, அந்த கூகுள் ஃபார்ம் நீங்கள் ஃபில் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு டிகிரி அட்மிஷன் ஹெல்ப் வந்து கிடைக்கிறதுக்கு நம்ம உதவலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்யூ. நம்ம நெக்ஸ்ட் வீடியோ பார்க்கலாம். அதுவரை முடிந்து விடைபெறுவது உங்கள் நண்பன் வின்சன். தேங்க்யூ.